புவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவு அனைவருக்கும் செல்ல வேண்டும் இந்த பதிவானது ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு முக்கியமான பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க இன்றைக்கு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித இனத்துக்கு நம்மளுக்காக எத்தனையோ வழிமுறைகளை நாம் நம்ம வீடியோலையோ கூட சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் கூட இன்றைய இந்த பதிவானது மிக மிக முக்கியமான பதிவாக பார்க்கப்படும் முன்பே நான் எந்த ஒரு வீடியோவிலையும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை ஆனால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா இது அவ்வளவு ஒரு முக்கியமான பதிவு அது என்னென்னா இன்றைக்கு மூச்சு திணறல் அப்படிங்கிறது சாதாரணமாக அனைவருக்கும் வந்து கொண்டிருக்கிறது அதாவது நுரையீரல் தொற்று இப்போது இந்த கோவிட் நைன்டீன் உடைய பாதிப்பு முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தொற்று நுரையீரலை தான் முதல்ல பாதிக்கும் அது பாதித்தாச்சுன்னு சொன்னால் மனுஷனுக்கு வந்து உயிரே போயிடுற நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நுரையீரல் தொற்று அப்படிங்கிறது மனித இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடும் எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் நமது நுரையீரலை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது ஆக்சிஜன் பத்தில்ன்னு சொன்னால் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் நாம் வச்சுக்கிறோம் அங்கே கொடுக்குறாங்க இருந்தாலும் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பயந்துட்டு இருக்கிற நம்மக்கிட்ட திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஏற்பட்டுச்சு அதனுடைய அறிகுறி இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகாமல் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு எந்தளவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அனைவரும் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் பயப்பட வேண்டாம் அதாவது மூச்சு திணறல் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சு காற்று சுவாச காற்று உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் ஏற்ப ஏற்படுகின்ற இடையூறல் இடையே ஏற்படுகின்ற தடை அந்த மூச்சு திணறல் அதுக்கு முன்பு சொல்லியிருக்கோம் மூச்சு பயிற்சி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மூச்சு பயிற்சியோடு இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தில் மிக எளிமையாக இருக்கக்கூடிய சிகிச்சை மருந்து ஒரு மூன்று மருந்துகள் இருக்கிறது நேயர்களே இந்த மூன்று மருந்துகளையும் வீட்டிலேயே நாம எடுத்துக்கலாம் மூச்சு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பயப்படக்கூடிய யாராக இருந்தாலும் நமக்கு கொரோனா வந்துடுமோ மூச்சு கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கே என்ன பண்ணுறதுன்னு அந்த பயத்திலேயே சிலருக்கு அதிகமாக மூச்சு திணறல் வந்துடும் ஸோ நீங்கள் மூச்சு திணறல் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் தயவு செய்து பயப்பட வேண்டாம் தைரியம் தான் முக்கியம் பயப்படாமல் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று மருந்துகளையும் நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம் இதற்கும் மீறி உங்களுக்கு அப்படியே இருந்தால் நிச்சயமாக மருத்துவரை நாடுங்கள் அது என்னன்னா முதல்ல அரை டம்ளர் பால. தேங்காய் பால் உடன, அரை டம்ளர் தேங்காய் பாலுடன் அரை டீஸ்பூன் கடுக்காய் தூள் அரை டம்ளர் தேங்காய் பாலில் அரை டீஸ்பூன் கடுக்காய் தூளை சேர்த்து கலக்கி காலையிலையும் மாலையிலையும் நீங்க குடிச்சுக்கணும் அதாவது ஆக்சிஜன் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆக்சிஜன் கம்மியா இருக்கு ஆக்சிஜன் நாம வந்து எடுத்துக்க முடியல மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மூச்சு வாங்கல் இருக்குதுன்னு சொன்னா அவங்க எல்லாருமே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லை சாப்பிடாதக்கு அப்புறமோ எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது இருவேலை மட்டும்தான் எடுத்துக்கணும் காலை இரவு நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்தாலும் சரி உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாண்டி எடுத்தாலும் சரி ஒரு இருபது நிமிடத்திற்கு முன்பாக நீங்கள் இதை முன்னும் பின்னுமாக சாப்பிடணும் இன்னொரு தடவை சொல்கிறேன் அரை டம்ளர் தேங்காய் பாலுடன் அரை டீஸ்பூன் கடுக்காய் தூளை கலந்து காலை மாலை குடித்து வர ஆக்சிஜன் ஆனது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உயரும் அப்படின்னு இது சித்த மருத்துவத்தில் அனுபவபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று என்னென்னா அரை டம்ளர் தேங்காய் பாலுடன் அரை டீஸ்பூன் கிராம்பு தூள் கிராம்பு தெரியும் நம்ம பிரியாணி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த கிராம்பு தூள் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் தேங்காய் பாலோடையே அரை டீஸ்பூன் கிராம்புத்தூளை சேர்த்து காலை மாலை இருவேலை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அதுலேயும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஆக்சிஜன் ஆனது உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆக்சிஜன் ஆனது உயரும் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம இதை எப்படி பார்க்கலாம் இதை எப்படி நம்பலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது ஒரு ஒருத்தருக்கு வந்து மூச்சு விட கஷ்டப்பட்டுட்ருக்காரு கொஞ்ச தூரம் நடந்து போனாவே மூச்சு வாங்குது முடியலை அப்படின்னு உட்காந்துக்குவாங்க நல்லா தடிமனாக குண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாலு ஸ்டெப் ஒரு பத்து ஸ்டெப் நடந்தாவே மூச்சு வாங்கும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கூட இதை சாப்பிடலாம் காலை மாலை இருவேளை சாப்பிட்டுட்டு வாங்க ரெகுலராக சாப்பிடுங்க இன்னொரு வைத்தியம் என்னென்னா வெள்ளை முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி சாறு முள்ளங்கி சாம்பாருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வெள்ளை முள்ளங்கி சாற்றுடன் அரை டம்ளர் சாற்றுடன் எல்லாமே அரை டம்ளர் தான் பாலாக இருந்தாலும் அரை டம்ளர் தான் இந்த முள்ளங்கி சாறும் அரை டம்ளர் தான் அரை டீஸ்பூன் நித்திய கல்யாணி பொடி நித்திய கல்யாணி பூ எல்லாருக்கும் தெரியும் கேன்சருக்காக அது சரியான மருந்தும் கூட நித்திய கல்யாணி பூ யாருக்குமே தெரியாதவங்க இருக்க முடியாது அந்த நித்திய கல்யாணி பொடி நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து முள்ளங்கை சார் அரை டம்ளாருடன் அரை டீஸ்பூன் நித்திய கல்யாணி பொடியை சேர்த்து சாப்பிடும் முன்போ அல்லது பின்போ காலை மாலை இருவேளை நீங்கள் சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதற்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஆக்சிஜன் ஆனது உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்களே இந்த மூன்று மருத்துவ குறிப்பையும் நிச்சயமாக நாம் உபயோகம் செய்து பார்க்கலாம் இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே உங்களுக்கு வராது இது சாப்பிட்டா அதாயிடுமா இதாயிடுமா வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா அப்படிங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நாட்டு மருந்துகள் மூலிகைகள் என்றைக்குமே உங்களுக்கு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தெரியும் இது மிக ஈஸியான வழிமுறை இவ்வளவு பெரிய ஒரு நுரையீரல் தொற்றுக்கு இவ்வளவு அழகான மருந்தை சித்த மருத்துவத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மருந்து கண்டிப்பாக நீங்கள் உணவுக்கு பின்பு எடுத்தாலும் சரி உணவுக்கு பின்பு உணவுக்கு முன்பு எடுத்தாலும் சரி எப்படியாவது சாப்பிடணும் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மருந்தை குடிங்க உணவு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு கழிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்தை எடுத்துக்கோங்க இது வந்து நுரையீரல் தொற்றை கண்டிப்பாக சரி செய்யும் மூச்சு பயிற்சி எடுப்பதன் மூலம் மட்டுமல்ல இந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கும் நல்ல ஒரு சிகிச்சையாகவும் இது இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் திடீரென்று மூச்சு திணறல் வர்றது மூச்சு திணறல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நெஞ்சு படபடப்பு இருக்கிறவங்க கூட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நெஞ்சு படப்படப்பு இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்டார்டிங் கண்டிப்பாக மூச்சு திணறல் அது வரும் ஸோ நீங்கள் தாராளமாக பயப்படாமல் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் பெரியவங்க யாராக இருந்தாலும் சிறியவங்க யாராக இருந்தாலும் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருமே அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மிக மிக முக்கியமான தகவல் உபயோகமான தகவல் நேயர்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்